ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் எல்ஐசி அருணன் பேசிகிட்டு இருக்கேன். அருணன் இன்சூரன்ஸ் பாயிண்ட். இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாமல் பயனுள்ள தகவல்கள் தினந்தினம் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், எல்லோருக்கும் தேசிய உடமையாக்கப்பட்ட அனைத்து வங்கிகளிலும் எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட் மூலமாக எல்லோரும் ஏடிஎம் கார்டுனு ஒரு கார்டு வச்சுருக்கோம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, எவ்வளோ கார்டு இருக்குது. அந்த கார்டுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு பிடிக்கிறாங்க. அதன் மூலமாக எல்லாருக்கும் இன்சூரன்ஸுன்ற ஒரு விஷயம் அது உள்ளே இருக்குது. அது ஒவ்வொரு பேங்க்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு கார்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அது எவ்வளோ என்னென்ன ஏஜ் எப்படியெல்லாம் அது பயன்படுதுன்றது மூலமாக இன்றைக்கி நம்ம இன்சூரன்ஸ் முகவர் பாரதியார் விட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எனக்கு நான் ஒரு 4 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், 2 கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன். இன்றைக்கி எல்லா கார்டுலையுமே மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு ஒன்று பிடிக்கிறாங்க. அது மூலமாக இன்சூரன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்காமல், அது உண்மையா? உண்மைதான் சார். எல்லா கார்டுக்குமே உண்டா? எல்லா கார்டிலும் இருக்குது சார். சரிங்க சார். நம்ம ஏற்கனவே வங்கி தொடர்பான கேள்வி சொல்லியிருக்கோம். அது என்னென்னா, இந்த ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் அப்படின்ற ஒரு இயந்திரம் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி இது வந்து ரேர், நம்ம நாட்டில் கிடையாது. மேலே நாடுகள்லாம் இதெல்லாம் இருந்தது. நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழைய மெத்தட்லேயே வந்து பார்த்தோன்னா வங்கியில் போய் தான் பதிவேட்டில் பதிவு பண்ணி தான் வந்து பணம் வாங்குற மெத்தட் இருந்தது. இன்றைக்கி மக்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வங்கியில் கணக்கு வச்சுருக்காங்க. எல்லாரையும் ஒன்றே வங்கியில் கொண்டு வந்து செய்ய முடியாத நடிப்பில் வங்கிகளை என்ன பண்ணுறோம்னா, இந்த ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் அப்படின்னு ஒரு இயந்திரத்தை வெளியே வச்சு அதற்கான ஒரு கார்டு, அந்த அட்டையை கொடுத்து, அந்த அட்டையின் மூலிமா நீங்கள் வந்து ஒரு ரகசிய எண்ணெய் கொடுத்து அது மூலிமா நீங்கள் வெளியில் பணத்தை பண பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இது யார் அப்படின்னா, இதை வங்கியே செய்ய முடியாத நடிப்பில் இதை ஒரு 4-5 கம்பெனிகள் வந்து செய்கிறாங்க. வங்கிக்கும் ரிசர்வ் வங்கியினுடைய இரண்டு பேருடைய அறிவுறுத்தல் நடிப்பில் இவங்க ஒப்பந்தத்து நடிப்பில் ரூபியா, மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய கார்டுகள் இருக்குது. அந்த நிறுவனங்கள் வந்து இந்த வேலையை செய்கிறாங்க. அந்த கார்டை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த பணவர்த்தனை இப்போ என்ன சொல்கிறது, கண்காணிக்கிறது, எடுத்து கொடுக்குறது, எல்லாமே வங்கியினுடைய வேலையை சுலபப்படுத்துறதுக்காக அந்த வேலையை அவங்க பண்ணுறாங்க. அந்த ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷினில் வந்து பணத்தை லோட் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கார்டை நம்ம கச்சடிச்சு கொடுக்கும்போது அந்த கார்டுடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு கார்டு கொடுக்கும்போது ஒவ்வொரு வங்கியிலையும் 500 ரூபா, 600 ரூபான்னு சொல்லிட்டு அந்த கார்டுக்கான சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸில் என்ன பண்ணால், அது வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கான காப்பீடுமும் அதில் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் நான் அது நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்டு வச்சுருக்கிறவங்க விபத்தின் மூலம் தவறிடுறாங்க அப்படின்னா, அந்த அந்த விபத்தில் இறந்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இழப்பீடு தொகை 50,000 ஒரு 10 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு ஒரு நேரமும் அது வித்தியாசக்கேற்ற போல் அந்த வங்கி கணக்கினுடைய அக்கௌண்ட் அந்த கஸ்டமருக்கு ஏற்ற போல் அந்த வங்கியை வச்சுருக்கோம் இல்லையா. எனக்கு இவர் வேலையான கஸ்டமரு, இவருக்கு நார்மல் கஸ்டமரு, இவன் வந்து எப்போ வந்து போகிற கஸ்டமரு அப்படின்ற மாதிரி வகை பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த நடிப்பில் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு அந்த வங்கியோட அறிவத்தின் பேரில் அவங்க வந்து அதை முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அது நடிப்பில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டு வச்சுருக்கிறாரு, கார்டு வச்சிருக்கிற வந்து அந்த விபத்தில் போகும்போது தவறிடுறாரு, இறந்துறாருன்னா அந்த குடும்பத்துக்கு அந்த கார்டு மெயின்டெனன்ஸ் ரூபாய் கட்டுறதன் மூலியமாக அந்த காப்பீட்டு தொகை அந்த குடும்பத்துக்கு வழங்க முடியும் சார். அதில் இதை வந்து என்னென்னா, பொதுவாக யாருமே தெரியறதில்ல. நம்ம வங்கியினுடைய படித்தவங்களும் சரி படிக்காதவங்க சரி எல்லாருமே வந்து கார்டு வச்சுருக்கோம், அந்த கார்டை பயன்படுத்துகிறோம், அவன் அந்த வேலை நிலைமையோடு போயிடறாங்க. தவிர இதுக்குள்ளே என்ன இருக்குது, வங்கி அந்த பணத்தை கொடுக்கும்போது ஒரு ஒரு வருடமும் அந்த அந்த கார்டுக்கான ரீவல் அந்த பணமும் எடுத்துக்கிறாங்க, சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், டெபிட் கார்டாக இருக்கட்டும், அந்த கார்டுக்கான நிர்வாக செலவு அப்படின்னு அந்த வங்கியில் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை இவ்வளோ ரூபான்னு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த பணத்தில் அந்த கார்டு வச்சிருக்கிற வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பீடும் வழங்குறாங்க சார். அதில் அது நடிப்பில் விபத்தில் தவறிட்டாங்கன்னா அவங்க அந்த சம்மந்தப்பட்ட வங்கி அணுகி அந்த வங்கி என்ன பண்ணும், அந்த கார்டு அந்த கம்பெனி வந்து இருக்கக்கூடிய 4 பொதுத்துறை நிறுவனத்தில் அவங்க வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஒப்பந்தம் நடிப்பில் அந்த இன்சூரன்ஸ் தொகையை நம்மகிட்ட எடுக்கக்கூடிய பணத்தில் நம்ம பேரில் என்ன பண்ணியிருக்காங்க, இன்சூரன்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. அது நடிப்பில் அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் சார். அதில் யார் வாரிசுன்றது இப்படி அக்கௌண்ட் மாஸ்டரில் இருக்கக்கூடிய நேம் தானே? ஆமாம், அவங்க வாரிசுதாரன்றது அதுதான் ரொம்ப மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த வாரிசு நாமினின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, நான் இருக்க நான் இல்லாத பட்சத்தில் என் சார்பாக என்னுடைய நிர்வாகம் பண்ண இந்த பணமோ பொருளோ எதை வந்து என் சார்பாக இவர்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த நாமினின்னு நம்ம முன் வச்சுருக்கோம். இதை பெரும்பான்மை யாரும் வந்து அதை கொடுக்கறதில்ல. சில வங்கிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்மொழி படிவம் பதிவு பண்ணும்போது யார் நாமினி, மனைவியா, இல்லை கணவரா, பிள்ளைங்களா, அப்பாவா, அம்மாவா அப்படின்னு சொல்லி அந்த ரத்த சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அதை வந்து எழுதிடுறாங்க. சில பேர் வந்து எழுதுறது கிடையாது அதில். ஆனால் அதுக்கு சரியாக இருக்கிறது சரிதான் சார். ஏன் அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தவறிட்டாங்கன்ற அடிப்படையில் அவங்க உரிமை கோருவாங்க. அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க, இவ்வளோ தவறிட்டார் போயிட்டாருன்னு சொல்லும் போது அது உரிமை கோரும் போது அப்போ நாமினி தான் வந்து உரிமை கோருவாங்க. அப்போ உரிமை கோரும் போது அந்த நாமினிட்ட ஒப்படைக்க முடியும் சார். அதில் சரி சார், அது எவ்வளோ இன்சூரன்ஸ் லிமிட்னு என்ன இருக்கா? லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வங்கி தான் சார் அதை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா தான் சொன்னேன்,
அந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க பணம் எவ்வளோ பரிவர்த்தனை செய்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி வங்கி யூபியில் அக்கௌண்ட் ரூபேயில் கொடுக்குறாங்க. ரூபேனாக்கா வருஷத்துக்கு 114 ரூபா பிடிக்கிறாங்க. இது ஸ்டேட் பேங்க் ஆக்சஸ்னாக்க 400 ரூபா 500 ரூபா. இப்போ என்னோட எஸ்பிஐ கார்டில் 5000 ரூபா கூட பிடிக்கிறாங்க மெயின் சார்ஜ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்சூரன்ஸ் அமௌண்ட் மாறும், அமௌண்ட் மாறுபடும் சார். ஏதாவது நீங்கள் வங்கிக்கு நீங்கள் வந்து முக்கியமான நபர், முக்கியமான வாடிக்கையாளர், இந்த வாடிக்கையாளர் மூலமா எனக்கு வந்து வர சார் கார்டு வந்து பிளாட்டினம் கார்டு கோல்டு கார்டு அந்த கார்டோட லிமிட்டை பொறுத்து போது லிமிட்டை பொறுத்தே வந்து இந்த காப்பீட்டு தொகையை அவங்க நிர்ணயம் பண்ணிடுறாங்க சார். ஓகே ஓகே. அப்போ இன்சூரன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக எல்லா இன்சூரன்ஸ் கார்டுக்கும் இருக்குது சார். சரி சார், எனக்கு 4 பேங்க்ல 4 அக்கௌண்ட் இருக்கு, 4 கார்டு இருக்கு, எல்லாத்துக்கும் கிளைம் பண்ண முடியுமா? எல்லா கார்டுலையும் கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு கிளைம் பண்ணி போய் நிற்கும் போது தான் அது என்னன்றது தெரியும். அதில் ஆனால் வந்து எல்லா கார்டுக்குமே அந்த காப்பீடு உண்டு சார். இல்லை டிஃபால்ட்டாக இன்பில்டாக உண்டு, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ரெண்டுத்துக்கும் கார்டுக்கும் உண்டு. சரி சார், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வேல்யூபிள் தகவலை பகிர்ந்து ரொம்ப நன்றி. இது மாதிரியான இன்சூரன்ஸ் தகவல்களை நம்ம மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி நண்பர்களே. இது மாதிரியான இன்சூரன்ஸ் தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு வரணும்னா அருணன் இன்சூரன்ஸ் பாயிண்ட் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் ரெண்டு பேரோட ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். மேலும் எதனால் தகவல் தேவைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறோம். தேங்க்யூ.